बनना है संपूर्ण।
ஓம் சாந்தி. அனைத்து பிராமண குல பூஷண ஆத்மாக்களுக்கும் இனிய வணக்கங்கள். நாம் 1969 ஆண்டு முதல் பாப்தாதா அவ்யக்தமானதிலிருந்து அவ்யக்த பாப்தாதாவால் கூறப்பட்ட முதல் வாணி 1969 வாணியிலிருந்து தொடர்ந்து நாம் தினம் ஒரு அவ்யக்த வாணியாக நாம் படித்தும் ஞானச்சிந்தனை செய்தும் வருகிறோம். அந்த வகையில் இன்று 1989 ஆண்டு பாப்தாதாவால் கூறப்பட்ட முதல் மகா வாக்கியம் 7/11/1989 நாள் அவ்யக்த பாப்தாதா கூறிய வாணி. தலைப்பு: மூன்று உறவுகளின் சுலபமான மற்றும் உயர்ந்த பாலனை. மூன்று உறவுகளுடைய சுலபமான மற்றும் உயர்ந்த பாலனை. வாருங்கள் வாணிக்குள் செல்வோம். இன்று உலகிற்கே அன்பிற்குரிய பாப்தாதா நாலாபுரமும் உள்ள விசேஷமான தந்தை மேல் அன்புடைய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். தந்தையின் அன்பு மற்றும் குழந்தைகளின் அன்பு ஒன்று இன்னொன்றை விட அதிகமாகத்தான் இருக்கிறது. பாபா சொல்கிறாங்க, பாபா வந்து உலகிற்கே அன்பிற்குரிய பாப்தாதா. அவங்க நாலாபுரமும் உள்ள விசேஷமான தந்தை மேல் அன்பு இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கேங்கிறாங்க பாபா. தந்தையினுடைய அன்பு மற்றும் குழந்தைகளுடைய அன்பு வந்து ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்றை விட கூடுதலாகவே இருக்குது, அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. அன்பு மனதையும் உடலையும் ஆன்மீக ரெக்கை கட்டி அருகில் கொண்டு வருதுங்கிறார் பாபா. அன்புங்கிறது வந்து மனசையும் உடலையும் ஆன்மீக ரெக்கை கட்டி அருகில் கொண்டு வருதுங்கிறார் பாபா. அன்பு என்பது அவ்வளவு ஆன்மீக கவர்ச்சி உடையது. குழந்தைகளை தன் பக்கம் கவர்ந்து சந்திக்க வைப்பதற்கு பொறுப்பாகி விடுகிறது. இந்த அன்புங்கிறது வந்து குழந்தைகளை வந்து தந்தையின் பக்கம் கவர்ந்து சந்திக்க வைப்பதற்கு பொறுப்பாகி விடுகிறது. மனதால் சந்திப்பதானாலும் சரி, உடலால் சந்திப்பதானாலும் சரி, இரண்டு சந்திப்பின் அனுபவமும் அன்பின் ஈர்ப்பின் காரணத்தால் தான் ஏற்படுதுங்கிறார் பாப்பா. மனதால் நீங்கள் பார்த்தாலும் சரி, உடலால் நீங்கள் போய் சந்திக்கணும்னு நினச்சாலும் இந்த ரெண்டுமே நாம் பாபா மேலே உள்ள அன்பின் ஈர்ப்பின் காரணத்தால் தான் ஏற்படுது அப்படிங்கிறார் பாபா. ஆன்மீக பரமாத்மா அன்பு தான் பிராமணர்கள் ஆகிய உங்களுக்கு தெய்வீக ஜென்மம் கொடுத்தது அப்படிங்கிறார் பாபா. இந்த ஆன்மீக பரமாத்மா மேலே உங்களுடைய அன்பு தான் உங்களுக்கு வந்து இந்த அலௌகீக ஜென்மம் தெய்வீக ஜென்மமே கொடுத்தது அப்படிங்கிறார். இன்று இப்பொழுது கூட ஆன்மீக அன்பின் சக்தி நிறைந்த ஒளிக்கிரணங்கள் மூலமாக நாலாபுரமும் உள்ள பிராமண குழந்தைகளின் அன்பு நிறைந்த முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோங்கிறார் பாபா. பாபா சொல்கிறார், நான் இப்போ கூட ஆன்மீக அன்பினுடைய சக்தி நிறைந்த ஒளிக்கிரணங்கள் மூலமாக நாலாபுரமும் உள்ள பிராமண குழந்தைகளுடைய அன்பு நிறைந்த முகத்தை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறார். நாலாபுரமும் உள்ள அநேக குழந்தைகளுடைய மனதின் பாட்டு மற்றும் மனதின் அன்பை பாப்தாதா கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் அருகில் இருப்பவர்களுக்கும் தூரத்திலிருந்து மனதால் அருகில் இருப்பவர்களுக்கும் அன்பின் பிரதிபலனாக நான் வரதானங்களை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரதானங்கள் கொடுக்குறார் பாபா. என்னென்ன வரதானம் சொன்னால், எப்பொழுதும் குஷி நிறைந்தவர்களாக ஆகுக, குஷி நிறைந்த அதிர்ஷ்டம் உள்ளவர்களாக ஆகுக, எப்பொழுதும் குஷி என்ற டானிக் மூலமாக ஆரோக்கியமானவர்களாக ஆகுக, எப்பொழுதும் குஷி என்ற பொக்கிஷத்தால் நிரம்பியவர்களாக ஆகுக அப்படின்னு சொல்லி பாபா வரதானங்களை வரிசையாக கொடுக்குறார். குஷியை வைத்தே பாபா வரதானங்கள் கொடுக்குறார். எப்பொழுதும் குஷி நிறைந்தவர்களாக ஆகுக, குஷி நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக ஆகுக, எப்பொழுதும் குஷி என்ற டானிக் மூலமாக ஆரோக்கியமானவர்களாக ஆகுக, எப்பொழுதும் குஷி என்ற பொக்கிஷத்தால் நிரம்பியவர்கள் ஆகுக அப்படின்னு சொல்லி பாபா வரதானங்கள் நிறைய கொடுக்குறாரு. பாபா சொல்கிறாங்க, ஆன்மீக அன்பு தெய்வீக பிறவி கொடுத்தது. பாபாவுடைய ஆன்மீக அன்பு தான் தெய்வீக பிறவியை கொடுத்தது. இப்பொழுது வரமளிக்கும் வல்லல் பாப்தாதாவின் வரதானங்களின் மூலமாக தெய்வீக பாலனை நடந்து கொண்டிருக்கிறது. பாபா வந்து வரதாதா, வரமளிக்கும் வல்லல் பாப்தாதாவுடைய வரதானங்களின் மூலமாக நமக்கு தெய்வீக பாலனை கிடைத்து கொண்டிருக்கிறது. பாலனை அனைவருக்கும் ஒருவர் மூலமாக ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி தான் கிடைக்கிது. பாபாவுடைய வளர்ப்பு, பாபாவுடைய பாலனைங்கிறது வந்து
ஒரு பாபா மூலமாக ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிடைக்குது. ஆனால் கிடைத்த பாலனையை தாரணை செய்வதில் தான் வரிசை கிரமம் ஆகிவிடுதுங்கிறார் பாபா. பாபா வந்து ஒரு பாபா ஒரே நேரத்தில் தான் எல்லாருக்கும் ஒரே வாணியை தான் அனுப்புகிறாரு. எல்லாருக்கும் ஒரே மகிய மகா வாக்கியத்தை தான் சொல்கிறாரு. பாபா வந்து ஒரே மாதிரி தான் எல்லாரையும் வளர்க்குறாரு, பாரபட்சம் பார்க்குறது கிடையாது. ஆனால் குழந்தைங்க தாரணை செய்வதில் தான் வரிசை கிரமம் ஆகிவிடுது அப்படிங்கிறார் பாபா. பார்க்க போனால் விசேஷமாக மூன்று உறவுகளின் பாலனைகள் மிகவும் உயர்ந்தது. மூன்று உறவுகளுடைய பாலனை என்ன? அப்பா, டீச்சர், சத்குரு. இந்த மூன்று உறவுகளுடைய பாலனை மிகவும் உயர்ந்ததும் எளிதானதும் கூடங்கிறார் பாபா. பாப்தாதா மூலமாக ஆஸ்தி கிடைக்கிறது, ஆஸ்தியின் நினைவின் மூலமாக பாலனை ஆகிறது. பாப்தாதா மூலமாக, பாப்தாதா தந்தை மூலமாக நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. அந்த ஆஸ்தியின் மூலமாக நமக்கு பாலனை ஆகிறது. இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. அதே மாதிரி ஆசிரியர் மூலமாக இரண்டு வார்த்தையின் படிப்பின் பாலனையிலும் ஒரு கஷ்டமும் இல்லை. பாபா என்ன, ஆசிரியர் மூலமாக யார் நடந்துறாரு, அப்பா யார், ஆஸ்தி யார், அப்பாவையும் ஆஸ்தியும் நினைங்க அப்படின்னு சொல்லி அப்பாவை பற்றி நமக்கு விளக்கம் கொடுக்குறாரு, ஆஸ்தியை பற்றி நமக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த ரெண்டு வார்த்தைகளின் மூலமாக உங்களுக்கு படிப்பினுடைய பாலனையிலும் எந்த கஷ்டமும் கிடையாது. சத்குரு மூலமாக வரதானங்கள் கிடைப்பதினால் பாலனை இதிலேயும் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. பாபா வந்து சத்குரு மூலமாக நமக்கு, சத்குரு என்ற சம்பந்தத்தின் மூலமாக, அந்த உறவு மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, வரதானங்கள் நிறையா கிடைக்குது. இந்த வரதானத்துலேயும் நம்ம இந்த அதை அனுபவிக்கிறதுலையும் நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் அநேக குழந்தைகளுக்கு அதை தாரணை செய்வதில் பலகீனத்தின் காரணமாக பல நேரங்களில் சுலபமானதையும் கடினமானதாக ஆக்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டு விடுகிறதுங்கிறார் பாபா. பாபா என்ன சொல்கிறாங்க, நான் வந்து அப்பா மூலமாகவும் ஆசிரியர் மூலமாகவும் சத்குரு மூலமாகவும் நான் நிறையா கொடுக்குற பாலனை வளர்க்குறாரு பாபா. ஆனால் அதில் வந்து அதை தாரணை செய்கிறதுல தான் பாபா என்ன சொல்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறார் பாபா. அநேக குழந்தைகளுக்கு தாரணை செய்வதில் தான் பலகீனத்தின் காரணமாக பல நேரங்களில் சுலபமானதை கடினமானதாக ஆக்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டு விட்டதுங்கிறார் பாபா. கஷ்டப்படும் சமஸ்காரம் சுலபமாகவே அனுபவம் செய்யாவிட்டால் விடாமல் செய்துவிடுகிறது. அதாவது கஷ்டப்படக்கூடிய சமஸ்காரம் வந்து சுலபமாக அனுபவம் செய்ய விடாமல் செய்திருங்கிறார் பாபா. மற்றும் முடியாத காரணத்தினால் தாரணையின் பலகீனத்தின் காரணமாக மற்ற விஷயங்களின் வசமாகி விடுகின்றார்கள் பாபா. பலகீனம்தான் இதுக்கு காரணம். பலகீனத்தினுடைய காரணத்தினால, முடியாத காரணத்தினால, தாரணையுடைய பலகீனத்தின் காரணமாக மற்ற விஷயங்களில் போயிடுறாங்க, பரச்சிந்தனையில் போயிடுறாங்க அப்படிங்கிறார் பாபா. அப்படி வசப்பட்ட குழந்தைகள் வாழ்க்கை லீலையை பார்த்து பாப்தாதாவுக்கு அந்த மாதிரி குழந்தைகள் மேலே இரக்கம்தான் வருதுங்கிறார் பாபா. அந்த மாதிரி குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு இரக்கம்தான் வருது. யார் பலகீனத்தின் காரணமாக மற்ற விஷயங்களில் போயிடுறாங்களோ, அந்த மாதிரி குழந்தைகளை பார்க்கும்போது தான் எனக்கு இரக்கம் வருதுங்கிறார் பாபா. அவங்களுடைய ஏன் இப்படிலாம் பரச்சிந்தனையில் போகிறாங்க, பலகீனத்தின் காரணமாக மற்ற விஷயங்களில் வசமாகறாங்களே அப்படிங்கிற பார்க்கும்போது எனக்கு இரக்கம்தான் வருகிறது. ஏனென்றால் எந்த ஒரு குழந்தையின் குறையையும் பலகீனத்தையும் பாப்தாதாவால் பார்க்க முடியாது. பாபாவால் எந்த ஒரு குழந்தையுடைய பலகீனத்தையும் நான் வந்து பார்க்க மாட்டேன், குறையும் பார்க்க முடியாதுங்கிறார் பாபா. இதுதான் தந்தையினுடைய ஆன்மீக அன்பின் அடையாளம். பாபாவுடைய ஆன்மீக அன்பினுடைய அடையாளமே என்னென்னாக்கா, பாபா வந்து எந்த ஒரு குழந்தையுடைய குறையையும் பலகீனத்தையும் பார்க்க மாட்டார். அவங்களுடைய குறையையும் பலகீனத்தையும் பார்க்கும்போது இரக்கம்தான் அவருக்கு வருமே தவிர அவர் வந்து குறையாக பார்க்க மாட்டார். அதை தான் பாபா சொல்கிறார். எனவே பாப்தாதா தன்னுடைய குடும்பத்தின் குறை தன்னுடைய குறையென்று நினைக்கிறார். பாபா என்ன சொல்கிறாரு, தன்னுடைய குடும்பத்தினர் நம்முடைய குழந்தைகளுடைய குறையை வந்து தன்னுடைய குறையாக நினைக்கிறார். எனவே பாப்தாதாவிற்கு வெறுப்பு என்பதே கிடையாது, இரக்கம்தான் வருகிறது. எப்போதாவது பாப்தாதா குழந்தைகளின் ஆரம்பம் முதல் இப்போது வரையுள்ள ஜாதகத்தை பார்க்குறாராம். பாப்தாதா வந்து குழந்தைகளுடைய ஆரம்பம் முதல் இப்போ வரையும் உள்ள ஜாதகத்தை நான் பார்க்குறேன். பல குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்த்து இரக்கம்தான் வருகிறது அப்படிங்கிறார் பாபா. மேலும் சில குழந்தைகளுடைய ஜாதகம் ஆறுதல் தருவதாக இருக்குதுங்கிறார். பல குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது எனக்கு இரக்கம்தான் வருது, ஆனால் சில குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது ஆறுதல் தருவதாக இருக்கிறதுங்கிறார் பாபா. ஆரம்பம் முதல் இப்பொழுது வரை உள்ள ஜாதகத்தை சோதனை செய்யுங்கள். மூன்று உறவுகளின் பாலனையின் தாரணை எளிதாக உயர்ந்ததாக இருக்கிறதா என்று உங்களை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்ங்கிறார் பாபா. மூன்று உறவுகள், அப்பா, டீச்சர், சத்குரு, அந்த மூன்று உறவுகளினுடைய பாலனையில்
பாலனையுடைய தாரணை எப்படி எளிதாக இருக்கிறதா உயர்ந்ததாக இருக்கிறதா என்று உங்களை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்ங்கிறார் பாபா. ஏனென்றால் எளிதாக நடந்து கொள்வது இரண்டு விதமாக இருக்கிறது. எளிதாக இருக்கிறதுங்கிறது ரெண்டு விதமாக இருக்குதான். ஒன்று வரதானங்கள் மூலமாக எளிதான வாழ்க்கை. பாபா கொடுக்கக்கூடிய வரதானங்களின்படி நாம் அந்த வரதானத்தை நம்ம வந்து ஆஸ்தியை எடுத்து அவர் சொல்லக்கூடிய அந்த வரதானங்களின்படி நம்ம நடக்கும்போது அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப எளிதான வாழ்க்கையாக இருக்குது. ஆனால் இன்னொன்று பொறுப்பில்லாத கவனமில்லாதது அப்படிங்கிறார். பொறுப்பில்லாமல் கவனம் இல்லாமல் இருக்கிறது, அதனாலையும் இப்படி இருப்பதும் கூட சுலபமாக தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் வரதானங்களால் மற்றும் ஆன்மீக பாலனையில் எளிதாக நடந்து கொள்பவர்கள் கவனமாக இருப்பார்கள். யார் வந்து பாபா கொடுக்கக்கூடிய வரதானங்களத்தினால பாபாவுடைய ஆன்மீக பாலனையில் வளரக்கூடியவங்க எளிதாக நடந்து கொள்வார்கள்ங்கிறார் பாபா. கவனமாகவும் இருப்பார்கள், கவனம் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். ஆனால் அட்டென்ஷனில் டென்ஷன் இருக்காது. அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க, அட்டென்ஷனாக இருப்பாங்க, ஆனால் அந்த அட்டென்ஷனில் டென்ஷன் இருக்காது. அந்த மாதிரி கவனமாக இருக்கும் குழந்தைகளுக்கு, ஆத்மாக்களுக்கு நேரம், சாதனம் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பிராமண குடும்பத்தின் துணை மற்றும் தந்தையின் விசேஷ உதவி சகயோகம் கொடுக்குங்கிறார் பாபா. யார் வந்து அந்த மாதிரி கவனமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு, அட்டென்ஷன்லேயும் டென்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நேரம், சாதனம் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பிராமண குடும்பத்தினுடைய துணை மற்ற பிராமண குடும்பத்தினுடைய துணை மற்றும் தந்தையினுடைய விசேஷ உதவி எப்பயுமே சகயோகமாக இருக்குங்கிறார். எனவே அனைத்து சகஜ அனுபவமாகிறதா, அனைத்தும் சகஜமாக அனுபவமாகிறதா? இந்த அனைத்து விஷயங்களும் என்னுடைய சகயோகிகளா என்று சோதனை செய்யுங்கள் அப்படிங்கிறார் பாபா. இந்த நேரம், சாதனம், சூழ்நிலை எல்லாமே வந்து மற்ற பிராமணர் குழந்தைகள் மூலமாகவும் விசேஷ தந்தையின் விசேஷ உதவி மூலமாகவும் நமக்கு சகயோகம் கிடைக்கும். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, இந்த அனைத்து விஷயங்களும் என்னுடைய சகயோகிகளா என்று நீங்கள் சோதனை செய்யுங்கள். இந்த அனைத்து விஷயங்களின் சகயோகம்தான் சகஜயோகியாக ஆக்கிவிடுகிறது. இல்லை என்றால் எப்போதாவது சிறிய சூழ்நிலை, சாதனம், நேரம், உடன் இருப்பவர்கள் ஆகியவை இருந்தும் சில நேரத்தில் எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. பாபா சொல்கிறாரு, ஆனால் சிறிய எறும்பு கூட யானையை மயக்கமடைய செய்கிறது அல்லவா? அதாவது மயக்கமடைய செய்வது என்றால் வரதானங்களில் எளிய பாலனையில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் கூட கீழே தள்ளிவிடுதான். அதாவது சின்ன எறும்புன்னா என்ன சொல்கிறார் பாபா, சின்ன பலகீனங்கூட பாபா கொடுக்கக்கூடிய வரதானங்களால் அந்த பாலனையில் வளர்ந்து நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கவங்க கூட அந்த சிறிய எறும்பு என்கிறக்கூடிய சின்ன பலகீனம் வந்து கீழே தள்ளிவிடுதுங்கிறார் பாபா. கட்டாயம் மற்றும் கஷ்டம் இந்த இரண்டும் மயக்கமடைவதின் அடையாளங்கிறார் பாபா. எனவே இந்த விதி மூலமாக ஜாதகத்தை சோதனை செய்யுங்கள். புரிந்ததா என்ன செய்ய வேண்டும் என்று? நல்லது. எப்போதும் மூன்று உறவுகளின் பாலனையில் வளரும், எப்பொழுதும் திருப்தியாக இருக்கும் மற்றும் திருப்தியாக இருப்பதை வெளிப்படுத்தும், எப்பொழுதும் வேகமாக முயற்சியாளராகி தன்னை முதல் பிறவியில் முதல் அதிகாரத்தை அடையச் செய்யும் அந்த மாதிரி அதிர்ஷ்டசாலியான குழந்தைகளுக்கு வரமளிக்கும் வள்ளல் வரதாதா பாபாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாப்தாதா பிராட்டிகளுடன் சந்திப்பு செய்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, அனைவரும் வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறீர்கள். மிகவும் தொலைவில் இருந்து பாப்தாதா வந்திருக்கிறார். நீங்கள் வெகு தொலைவுனாக்க அயல் நாடுகளிலிருந்து இரட்டை வெளிநாட்டவர்கள்லாம் வந்திருக்காங்க, வெகு தொலைவில் வந்திருக்கீங்க. இங்கேயும் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேட்லேருந்து வந்துருக்கீங்க, வெகு தொலைவில் வந்துருக்கீங்க. ஆனால் நான் பாப்தாதா தொலைதூரத்துலேருந்து வந்திருக்கேங்கிறார் பாபா. வருவதில் கஷ்டம் எங்களுக்குத்தான் இருக்கிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும் பாப்தாதாவிற்கு எல்லைக்குட்பட்டு பிரவேசமாவது கூட வித்தியாசமான விஷயமாகிவிடுகிறதுங்கிறார் பாபா. நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நான் பாப்தாதா எல்லைக்குட்பட்ட பிரவேசமாவது கூட வித்தியாசமான விஷயமாக தான் இருக்கிறது. இருந்தாலும் கடனாக எடுக்க வேண்டியதாக உள்ளது. ஏன்னா இந்த பிரம்மாவுடைய உடலை வந்து நான் கடனாக எடுக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிறார் பாபா. நீங்கள் அனைவரும் டிக்கெட் எடுக்கிறீர்கள், பாப்தாதா லோன் எடுக்கிறார். நான் வந்து இந்த உடலை வந்து நான் லோனாக எடுக்கிறேங்கிறார் பாபா. அனைவருக்கும் வரதானம் கிடைத்ததா? 7-8 பக்கங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஏதாவது ஒன்று ஸ்பெஷல் இருக்கிறது. எனவே அனைத்து மண்டலத்தினரும்
இங்கு வந்திருக்கிறார்கள், இங்கு இருக்கிறார்கள். பாரத தேசத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், வெளிநாட்டவரும் இருக்கிறார்கள். பன்னாட்டு குழு ஆகிவிட்டதல்லவா, நல்லது அப்படிங்கிறார் பாபா. அடுத்து பாபா வந்து தமிழ்நாட்டு குரூப்பை சந்திக்கிறாங்க. தமிழ்நாடு குரூப் மிகவும் மிகப்பெரிய குரூப், தமிழ்நாடு குரூப் அப்படிங்கிறார் பாபா. தமிழ்நாட்டினுடைய விசேஷம் என்ன? அன்பின் எண்ண அலைகளை பிடிக்கும் திறமை இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய குரூப்புக்கு வந்து அன்பினுடைய எண்ண அலைகளை பிடிக்கக்கூடிய தன்மை இருக்குங்கிறார் பாபா. தந்தை மேலிருக்கும், தந்தை மேலிருக்கக்கூடிய அன்பு அழியாத லிஃப்ட் ஆகிவிடுகிறது. ஏணிப்படி விருப்பமா லிஃப்ட் விருப்பமா அப்படின்னு கேட்கிறார் பாபா. படியில் ஏறுவது கடினமானது, லிஃப்டில் போவது சுலபமானது. எனவே அன்பில் ஒருபோதும் அலட்சியமாக இருக்காதீர்கள், இல்லை என்றால் லிஃப்ட் வந்து ஜாம் ஆகிடும் அப்படிங்கிறார் பாபா. அன்பு வந்து இடைவிடாத அன்பாக இருக்கணும். பாபாட்ட எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும், அன்போடு இருக்கணும். அதில் நீங்கள் வந்து அலட்சியம் காட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய லிஃப்ட் வந்து ஜாம் ஆகிடும். ஏனென்றால் கரண்ட் இல்லை என்றால் லிஃப்டின் நிலைமை என்னவாகிறது? கரண்ட் இல்லை என்றால் தொடர்பு துண்டிக்கப்படுவதால் சுகத்தின் அனுபவம் வேண்டியது அனுபவம் ஆவதில்லை. ஏன்னா அந்த லிஃப்டில் நீங்கள் வர்றீங்க, அது சுகமாக வரணும், வலி இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் நீங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அனுபவம் ஆக முடியாமல் போயிடுது கரண்ட் இல்லைன்னாக்க. எனவே அன்பில் அலட்சியத்தன்மை இருந்தால் தந்தையிடமிருந்து கரண்ட்டு கிடைக்காது, பின்பு லிஃப்ட்டு வேலை செய்யாது அப்படிங்கிறார் பாபா. பாபாவோட நீங்கள் அன்பு வைக்கிறதுல நீங்கள் தடை ஏற்படுது. அன்பில் வந்து நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்கன்னு சொன்னாக்க தந்தையிட்டமிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட்டு கிடைக்காமல் போயிடும். அதன் மூலமாக நீங்கள் லிஃப்ட்டில் வேலை செய்யாது, நீங்கள் லிஃப்ட்டில் போக முடியாது, லிஃப்ட்டு ஜாம் ஆகிடும் அப்படிங்கிறார் பாபா. அன்பு நன்றாக இருக்கிறது, நல்லதையும் நல்லது செய்து கொண்டிருக்கிற சுண்டையாக இருக்கிறீர்கள். அன்பு நன்றாக இருக்கிறது, நல்லதிலும் நல்லது செய்து கொண்டே இருக்கிறீர்கள். எனவே இந்த லிஃப்ட் என்ற கிஃப்டை உடன் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற பாபா. இந்த லிஃப்ட்டுங்கிற கிஃப்டை வந்து நீங்கள் எப்பயுமே உடனே கையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறார் பாபா. அடுத்து பாபா மைசூர் குரூப்பை சந்திக்கிறாரு. பாபா சொல்கிறாங்க, மைசூரினுடைய விசேஷம் என்ன? மைசூரில் இருக்கும் குழந்தைகளுக்கு சங்கமயுகத்தின் மிகவும் இனிமையான காலத்தின் பழம் பாப்தாதா குழந்தைகளுக்காக கிஃப்டாக கொடுக்குறார். மைசூரில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து சங்கமயத்தினுடைய மிகவும் இனிமையான காலத்தினுடைய பழமா, மிகவும் இனிமையான காலத்தினுடைய பழம் பாப்தாதா குழந்தைகளுக்கு கிஃப்டாக கொடுக்கிறார். சீசனில் கிடைக்கும் பழம் இனிப்பாக இருக்கும். சீசனில் பழுக்காத பழம் எவ்வளவுதான் நல்லதாக இருந்தாலும் சுவையாக இருக்காது. அப்படி குழந்தைகளுக்கு சங்கமயுக சீசனின் பழம் பிரத்யக்ஷ பழம், பிரத்யக்ஷ பலன் என்ற பழமாகுங்கிறார் பாபா. சங்கமயுகத்தில் வந்து சீசனில் கிடைக்கக்கூடிய பழம், சீசனுடைய சங்கமயுக சீசனுடைய பழங்கிறது வந்து பிரத்யக்ஷ பலன், பாபாவை பிரத்யக்ஷப்படுத்துவதனுடைய பலன், அதான் பிரத்யக்ஷ பலன் என்ற பழம் என்கிறார் பாபா. உயர்ந்த காரியங்கள் இப்போது செய்கிறீர்கள், உடனே செய்த காரியத்தின் கைமேல் பலன் கிடைக்கிறது. உடனே நீங்கள் செய்த காரியத்துக்கு கைமேல் பலன் கிடைக்கிறது. எனவே நாம் சங்கமயுக சீசனில் கைமேல் பலனடைபவர்கள் மற்றும் அருந்துபவர்கள் என்று தன்னை இந்த போதையில் நினைவில் இருக்க வேண்டுகிறார் பாபா. நீங்கள் வந்து உயர்ந்த காரியங்கள் செய்கிறீர்கள், உடனே செய்த காரியத்துக்கு கைமேல பலன் கிடைக்கிது. ஏன்னா அதனால் நீங்கள் நாமெல்லாம் வந்து சங்கமயுக சீசனில் கைமேல் பலன், அதாவது பழம் அடையக்கூடியவர்கள் நாம், மற்றும் அருந்துபவர்கள். உடனே இந்த சங்கம பிரத்யக்ஷ பலன் என்ற பழத்தை நீங்கள் அருந்தக்கூடியவர்கள் நீங்கள் என்று தன்னை இந்த போதையில் எப்பயுமே, இந்த நஷாவில் எப்பயுமே நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறார் பாபா. இருந்த போதிலும் நன்கு வளர்ச்சி செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். தமிழ்நாட்டிலும் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறார் பாபா. மைசூரும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, தமிழ்நாடும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறார் பாபா. அடுத்தது ஈஸ்டர்ன் ஜோன் குரூப்பை சந்திக்கிறார் பாபா. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, கிழக்கிலிருந்து எது உருவாகிறது? கிழக்கு பக்கமாக என்ன உருவாகிறது, உதயமாகுது? சூரியன் உதிக்கிறது அல்லவா? ஈஸ்டர்ன் ஜோனை சேர்ந்தவர்களுக்கு பாப்தாதா ஒரு விசேஷமான மலரை தருகிறார். பாபா வந்து ஈஸ்டர்ன் ஜோன் கிழக்குலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜோன், ஈஸ்டர்ன் ஜோனுக்கு வந்து பாபா ஒரு விசேஷமான மலரை தராராம். அது வந்து விசேஷ ஆதாரத்தில் தரப்படுகிறதுங்கிறார் பாபா. அதாவது சூரியகாந்தி பூவை கொடுக்குறார். இந்த மலர் எப்பொழுதும் சூரியனின் சக்தியினால் மலர்ந்து கொண்டே இருக்கும், மலர்ந்து கொண்டே காணப்படும். சூரியனுடைய சக்தியினால் சூரியன் வந்து எந்த பக்கமெல்லாம் போகுதோ அந்த பக்கமெல்லாம் அது வந்து வளைஞ்சு கொடுக்கும், சூரியனை பார்த்தபடியே இருக்கும், எப்பயுமே பிரகாசமாக நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்கிறார் பாபா. முகம் எப்பொழுதும் சூரியனின் பக்கம் இருக்கும்.
எனவே சூரியகாந்தி என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா சூரியன் எந்த பக்கம்லாம் போகுதோ அப்படியே கிழக்கேருந்து மேற்க போக 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 அந்த சூரியகாந்தி பூவும் மேற்க போயிட்டே இருக்கும். அதனால தான் பாபா சொல்கிறார் சூரியகாந்தி பூ என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அதை பார்த்தாலும் எப்படி சூரியன் கிரணங்கள் இருப்பது போல நாலாபுரமும் அதன் இதழ்கள் கிரணத்திற்கு சமமாக வட்டமாக இருக்கும். அப்படியே சூரியனை பார்க்குறது மாதிரியே வட்டமாக நல்ல சூரிய கிரணத்தை பார்க்குறது மாதிரியே கிரணத்தை சந்திக்கிறது போலவே அது வந்து வட்டமாக இருக்கும். அப்படி நீங்களும் எப்பொழுதும் ஞான சூரியன் பாப்தாதாவின் எதிரில் இருப்பவர்கள், நீங்களும் வந்து சூரியகாந்தி எப்படி சூரியன் பார்த்தே இருக்கோ அதே மாதிரி நீங்களும் ஞான சூரியன் பாபாவுடைய குழந்தைகள், நீங்கள் பாபாவுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறார். பாபாவுக்கு எதிரில் இருப்பவர்கள் ஒருபோதும் ஞான சூரியனிலிருந்து விலகி தூரம் செல்பவர்கள் அல்ல. நீங்கள் எப்பயுமே ஞான சூரியன் அருகிலே எதிரிலேயே இருக்கக்கூடிய நீங்கள் ஒருபோதும் நீங்கள் ஞான சூரியனிடமிருந்து நீ விலகி இருப்பவரா அல்ல அப்படிங்கிறார் பாபா. எப்பொழுதும் அருகில் மற்றும் எதிரில் இருப்பவர்கள் நீங்கள், இதைத்தான் சூரியகாந்தி மலர் என்று கூறுவது. அந்த மாதிரி சூரியகாந்தி பூவிற்கு சமமாக எப்பொழுதும் ஞான சூரியனின் பிரகாசத்தில் தானும் ஜொலித்து மற்றவர்களையும் ஜொலிப்படைய செய்வது, இதுதான் ஈஸ்ரேல் மண்டலத்தின் விசேஷங்கிறார் பாபா. இதைத்தான் சூரியகாந்தி மலர் அப்படிங்கிறது. அந்த மாதிரி நீங்கள் சூரியகாந்தி பூவிற்கு சமமாக எப்பொழுதும் ஞான சூரியனின் பிரகாசத்தில் தானும் ஜொலித்து மற்றவர்களையும் ஜொலிப்படைய செய்வது, இதுதான் ஈஸ்டர்ன் மண்டலத்தின் விசேஷமாகும். அப்படி பார்த்தாலும் ஞான சூரியன் ஈஸ்டர்ன் மண்டலத்திலிருந்து தான் உதயமானார் அப்படின்றார் பாபா. ஞான சூரியன் வந்து ஈஸ்டர்ன் மண்டலத்திலிருந்து தான் உதயமானார், பிரவேசம் நிகழ்ந்ததல்லவா. அப்படி ஈஸ்டர்ன் மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரையும் தன்னுடைய ராஜ்யத்தில் பகலில் வெளிச்சத்தில் கொண்டு செல்லக்கூடியவர்கள்ங்கிறார் பாபா. அப்படி வந்து ஈஸ்டர்ன் மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் அனைவரையும் நீங்கள் வந்து தன்னுடைய ராஜ்யத்தில் பகலில் வெளிச்சத்தில் கொண்டு செல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிறார் பாபா. அடுத்து பாபா பனாரஸ் குரூப்பை சந்திக்கிறார் பாபா. பனாரஸினுடைய விசேஷம் என்ன? ஒவ்வொருவரிடமும் ஆன்மீக ரசம் நிரப்புவார்கள்ங்கிற பாபா. பனாரஸுடைய குரூப் வந்து ஒவ்வொருத்தருட்டையும் ஆன்மீக ரசத்தை நிரப்பக்கூடியவர்கள், அனைவருக்கும் ஆன்மீக ரசம் நிரப்புபவர்கள், அனைவருக்கும் பரமாத்மா அன்பினுடைய ரசத்தை அனுபவம் செய்விப்பவர்கள். ஏனென்றால் எப்பொழுதும் தந்தையின் அன்பான ரசம் நிரம்பி விடுகிறதோ, எப்பொழுது தந்தையுடைய அன்பின் ரசம் வெளிப்படுகிறதோ, அதாவது நிரம்பிவிடுகிறதோ, அப்போது மற்ற அனைத்து ரசமும் சுவையின்றி அனுபவமாகிறதுங்கிறார் பாபா. ஆத்மாக்களில் பரமாத்மாவின் அன்பின் ரசத்தை நிரப்பவர்கள், ஆத்மாக்களில் வந்து இவங்க பரமாத்மாவுடைய அன்பினுடைய ரசத்தை நிரப்பக்கூடியவர்கள். ஏனென்றால் அங்கு பனாரஸில் பக்தியின் ரசம் மிகவும் அதிகங்கிறார் பாபா. பனாரஸ்லேருந்து பக்தியினுடைய ரசம் வந்து ரொம்ப அதிகம். பக்தியின் ரசத்தில் இருப்பவர்களுக்கு பரமாத்மா அன்பின் ரசத்தையும் அனுபவம் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த பனாரஸ் குரூப்பு. எப்பொழுதும் எதில் அதிகம் ரசம் இருக்கும் பனாரஸ் குழந்தைகள் கூறுங்கள் அப்படின்னு கேட்குறார் பாபா. எப்பொழுதும் எதில் அதிக ரசம் இருக்கும் பனாரஸ் குரூப்புகள் கூறுங்கள் அப்படிங்கிறார் பாபா. ரசகுல்லாவில் பாருங்கள், பெயரே ரசத்தில் ஆரம்பிக்கிறது. ரசகுல்லாவை பாருங்கள், பெயரே ரசத்தில் ஆரம்பிக்கிறது. எனவே எப்பொழுதும் ஞானத்தின் ரசகுல்லா அருந்துபவர்கள் மற்றும் அருந்த வைப்பவர்கள் நீங்கள் அப்படிங்கிறார் பாபா. எனவே எப்பொழுதும் அமிர்த வேளையில் முதலில் மனதை வாயை ரசகுல்லாவினால் இனிப்பாக்குங்கள். நீங்கள் வந்து அமிர்த வேளையில் காலையில் இருந்த உடனேயே உங்களுடைய வாயை ரசகுல்லாவினால் இனிப்பாக்குங்கிறத பாபாவுடைய பாபாவுடைய ஞானம்தான் ரசகுல்லாவை, வேற என்ன. அதனால் நீங்கள் வந்து அப்படி உங்களுடைய வாயை வந்து இனிப்பாக்குங்கள். மற்றவர்களையும் மனதால் வாயை இனிப்பாக்குபவர்கள் நீங்கள். எனவே பனாரஸுக்கும் இனிப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து ரசகுல்லா கொடுக்குறாங்க உங்களுக்கு பனாரஸ் குரூப்புக்கு கிஃப்டாக. அடுத்து பாபா மும்பை குரூப்பை சந்திக்கிறார். அனைவரையும் செல்வந்தராக்குபவர்கள் என்று மும்பைக்கு முதலிலிருந்தே வரதானம் கிடைத்திருக்கிறது. மும்பை குரூப்புக்கு வந்து அவங்க அனைவரையும் செல்வந்தராக்குபவர்கள் என்று வரதானம் கிடைச்சிருக்குதான் பாபா சொல்கிறாங்க. மும்பையைச் சேர்ந்தவர்களின் சிறப்பே தந்தையின் டைட்டிலான ஏழையை பணக்காரர் ஆக்குபவர்கள் அப்படின்னு அவங்களுக்கு டைட்டில் இருக்கான். எனவே மும்பை குழந்தைகளுக்கும் ஏழை பங்காளன தந்தையின் குணங்கள் ஏழைகளை பணக்காரர் ஆக்குபவர்கள். அவங்கெல்லாம் மும்பையை சேர்ந்தவர்கள் குழந்தைகளுக்கு வந்து ஏழை பங்காளனா தந்தையினுடைய குழந்தைகள் நீங்கள் ஏழைகளை பணக்காரனாக ஆக்கக்கூடியவர்கள். எனவே எப்பொழுதும் தானும் பொக்கிஷங்களால் நிரம்பியவர்கள்,
மேலும் மற்றவர்களை நிரப்பியவர்களாக ஆக்குபவர்கள். நீங்கள் அவங்க வந்து தானும் பாபாவுடைய பொக்கிஷனால் நிரம்பியவர்களாக இருப்பாங்க, மற்றவர்களையும் பாபாவுடைய பொக்கிஷங்களால் நிரம்பக்கூடியவர்களாக நிரப்பக்கூடியவர்கள் அப்படிங்கிறார் பாபா. எனவே ஏழை பங்காளன் தந்தையின் சகயோகி துணைவர்கள் என்பது விசேஷத்தன்மை. பாபா வந்து மும்பை குரூப் என்ன சொல்கிறாரு, ஏழை பங்காளன் தந்தையினுடைய சகயோகி துணைவர்கள் அப்படிங்கிறார் பாபா. எனவே மும்பை குழந்தைகளுக்கு டைட்டில் கொடுக்கிறோம், இனிப்பு இல்லைங்கிறார் பாபா. இந்த நாடு வந்து உங்களுக்கு இனிப்பு கிடையாது, நீங்கள் வந்து ஏழை பங்காளன் தந்தையினுடைய சகயோகி துணைவர்கள் என்கிற பட்டத்தை கொடுக்குறார் பாபா. அடுத்து பாபா வந்து குல்லு மணாலி குரூப் அப்படிங்கிறத பார்க்குறார். குல்லு மணாலி குரூப், குல்லு மணாலியின் விசேஷம் என்ன? குல்லுவில் தேவதைகளின் மேளா நடக்கும். குல்லுங்கிற ஊரில் தேவதைகளுடைய மேளா நடக்குமா? இந்த மாதிரி வேறு எங்கும் நடப்பதில்லை. எனவே குல்லு மணாலியை தேவதைகளின் சந்திப்பு இடம் என்று கூறப்படுகிறது. அப்படி தேவதைகளின் அர்த்தமே திவ்ய குணமுடையவர்கள், தேவதையினுடைய அர்த்தமே திவ்ய குணமுடையவர்கள், திவ்ய குணங்களின் தாரணையின் நினைவு சின்னம்தான் தேவதை ரூபம். பாபா என்ன சொல்கிறாரு, திவ்ய குணங்களினுடைய தாரணையின் நினைவு சின்னம்தான் தேவதை ரூபம். தேவதைகளின் அன்பின் சந்திப்பின் அடையாளம் இந்த பூமிங்கிறார் பாபா. தேவதைகளுடைய அன்பினுடைய சந்திப்பினுடைய அடையாளம்தான் இந்த குல்லு மணாலிங்கிற பூமி அப்படிங்கிறார் பாபா. எனவே பாப்தாதா அந்த மாதிரி பூமியில் வசிக்கும் குழந்தைகளுக்கு விசேஷமாக திவ்ய குணங்களினுடைய பூச்செண்டை பரிசாக கொடுக்கிறார். அந்த மாதிரி குழந்தைகள் குல்லு மணாலி குரூப்புக்கு மக்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு திவ்ய குணங்களுடைய பூச்செண்டை வந்து பரிசாக கொடுக்குறாராம். இந்த திவ்ய குணங்களின் பூச்செண்டு மூலமாக நாலாபுரமும் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பை செய்து கொண்டே இருப்பீர்கள். பாபா கொடுக்கக்கூடிய இந்த திவ்ய குணங்களுடைய பூச்செண்டு மூலமாக நீங்கள் நாலாபுரமும் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறார் பாபா. அவர்கள் தேவதைகளின் மேலாக கொண்டாடுகிறார்கள், நீங்கள் திவ்ய குணங்கள் என்ற பூச்செண்டின் மூலமாக ஆத்மா பரமாத்மாவினுடைய மேலாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார் பாபா. அதாவது வெளிமக்கள் வந்து தேவதைகளுடைய மேலான்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்துவாங்களாம். ஆனால் பாபா என்ன சொல்கிறார், நீங்கள் குல்லு மணாலி குரூப் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திவ்ய குணங்கள் என்ற பூச்செண்டு மூலமாக ஆத்மா பரமாத்மாவுடைய மேலாவை நீங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் அதிகமாக மற்றவர்கள் பார்க்கும்படி ஆரவாரமாக செய்யுங்கிறார் பாபா. நீங்கள் செய்கிறீங்க, ஆத்மா பரமாத்மா சந்திப்பை நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் எல்லாருக்கும் தெரிகிறபடி மற்றவர்களுக்கும் அறிஞ்சிக்கிற மாதிரி நீங்கள் வந்து இதை ஒரு ஆரவாரமாக செய்யுங்க அப்படிங்கிறார் பாபா. தேவதைகளின் மேலா தேவதைகளுடையதாக இருக்கிறது, ஆனால் இந்த மேலா தான் மிகவும் உயர்ந்த மேலா. தேவதைகளுடைய மேலாங்கிறது வந்து உயர்ந்தது தான், ஆனால் அதை விட உயர்ந்தது என்னன்னாக்க இந்த மேலா. நீங்கள் ஆத்மா பரமாத்மா சந்திக்கிற மேலா தான் அனைத்தையும் விட உயர்ந்த மேலா. எனவே திவ்ய குணங்களின் மனம் நிறைந்த பூச்செண்டின் பரிசை எப்பொழுதும் உங்கள் கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். பாபா கொடுக்கக்கூடிய திவ்ய குணங்களினுடைய மனம் நிறைந்த நறுமணம் வீசக்கூடிய பூச்செண்டினுடைய பரிசை எப்பொழுதும் உங்கள் கூடவே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் பாபா. அடுத்து பாபா வந்து மீட்டிங்க்கு வந்திருக்காங்கல்ல அந்த குரூப்போடு பேசுகிறாங்க பாபா. மீட்டிங்காக வந்திருக்கக்கூடிய குரூப்போடு மீட்டிங்காரர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள்? செட்டிங் செய்வதற்காக. ப்ரோக்ராமிங் செட்டிங் மற்றும் பேசுபவர்களின் செட்டிங், சீட்டிங் கொடுத்து செட்டிங் செய்வதற்காக வந்திருக்கிறீர்கள். பாபா என்ன சொல்கிறாரு, மீட்டிங்காரர்கள்லாம் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? செட்டிங் செய்வதற்காக வந்திருக்கீங்க. அதாவது ப்ரோக்ராம் வந்து எப்படி அமைக்கணும்னு செட்டிங் பண்ணுறீங்க. அடுத்தது பேசுபவர்கள்லேருந்து இப்போ அந்த மைக் செட்டிங்லாம் பண்ணுறது செட்டிங் பண்ணுறீங்க. அடுத்து சீட்டு வந்து செட்டிங் பண்ணுறீங்க, யார் யார் இதில் உட்காரணும் அப்படிங்கிற அந்த சீட்டை செட்டிங் பண்ணுறீங்க, அதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறார் பாபா. எப்படி பேசுவதற்காக செட் செய்கிறீர்கள் அல்லது ப்ரோக்ராம் தயாரித்தீர்கள், அதுபோல் பேச்சாளர்கள் அல்லது பார்வையாளர்கள் வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பேசும் மேடையில் கொஞ்சம் நேரம் மட்டும் செட்டாகாமல் தன்னுடைய உயர்ந்த மனநிலையில் நிரந்தரமாக செட்டாகி விடுகின்ற மாதிரி இப்பொழுதிலிருந்தே உயர்ந்த வைப்ரேஷன் அவர்களுக்கு கொடுங்கள் அப்படிங்கிறார் பாபா. எப்படி நீங்கள் பேசுவதற்காக இந்த மைக்கெல்லாம் செட் பண்ணி கொடுக்குறீங்க, ப்ரோக்ராம்லாம் தயாரிக்கிறீங்க, அதுபோல் பேச்சாளர்லாம் பார்வையாளராக வரக்கூடியவர்கள்லாம் அவர்கள்லாம் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் பேசும் மேடையில் கொஞ்ச நேரம் மட்டும் செட்டாகாமல் தன்னுடைய உயர்ந்த மனநிலையில் இருக்கணும். அதாவது கொஞ்ச நேரம் வந்து நான் பேசும் மேடையில் நான் வந்து செட் ஆகி உட்காந்துருக்கேன், என் வேலை முடிஞ்சது நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவர்கள் வந்து உயர்ந்த மனநிலையில் பாபாவை மீட் பண்ணக்கூடிய அந்த மனநிலையில் செட்டாகி விடுகிற மாதிரி இப்போயே நீங்கள் அந்த வைப்ரேஷன் அவர்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறார் பாபா.
எனவே மீட்டிங்கில் வந்திருப்பவர்களுக்கு பாப்தாதா அழியாத செட்டிங் மிஷின் கிஃப்டாக தருகிறார். பாபாவுக்கு வந்து மீட்டிங் வந்திருப்பவர்களுக்கு பாபா வந்து அழியாத செட்டிங் மிஷின் கொடுக்குறாராம். அதன் மூலமாக செட் செய்து கொண்டே இருங்கள். இன்றைய காலம் இயந்திரங்களின் யுகம் அல்லவா? இன்றைய காலம் வந்து இயந்திரங்களுடைய யுகமாக இருக்கிறது அல்லவா? மனிதர்கள் மூலமாக செய்யும் எந்த காரியம் அதிக நேரம் எடுக்கிறதோ அதை இயந்திரங்கள் மூலமாக சுலபமாகவும் வேகமாகவும் செய்து விடுகின்றன. ஒரு மனிதன் வந்து ஒரு வேலையை செய்கிறான்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நேரம் பிடிக்கும், அதிகமாகும். அதே இயந்திரத்தை வச்சு செய்யும்போது அது சுலபமாகவும் வேகமாகவும் நடந்து விடுகிறது. அதனால் சொல்கிறார் பாபா, இப்பொழுது மிக மிக வேகமாக செட்டிங் ஆகும் அளவிற்கு உங்களுடைய செட்டிங் மிஷினை உபயோகத்தில் கொண்டு வருங்கள். பாபா கொடுத்துருக்கக்கூடிய இந்த செட்டிங் மிஷினை வந்து இப்போ வேகமாக செட்டிங் ஆகக்கூடிய அந்த மாதிரி உங்களுடைய செட்டிங் மிஷினை உபயோகத்தில் கொண்டு வாருங்கள். ஏனென்றால் உங்களுடைய ரம்மியமான சுகம் நிறைந்த உலகின் திட்டப்படி அனைவருடைய சீட்டும் செட்டாக வேண்டும் இல்லையா? நீங்கள் எதிர்கால உலகத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ரம்மியமான சுகம் நிறைந்த சுகம் போகணும்னா அங்கே போய் அவங்க யார் யார் எந்த பதவியில் உட்காரணுமோ அதில் உட்காரணும்ல, அதில் சீட்டில் செட் ஆகணும் இல்லையா? அதனால் நீங்கள் இப்போவே வந்து என்ன பண்ணுற பாபா சொல்கிறார், நீங்கள் வந்து அந்த இயந்திரங்கள் மூலமாக சுலபமாகவும் வேகமாகவும் அதை செய்யுங்க அப்படிங்கிறார் பாபா. மனிதர்கள் எந்த காரியமும் அதிகமாக எடுக்கிறாரோ அந்த வந்து இயந்திரங்கள் மூலமாக சுலபமாக செய்கிறாங்க. அதனால் இப்பொழுது வேகமாக நீங்கள் செட்டிங் செய்யக்கூடிய மிஷினை வச்சு உபயோகத்தில் கொண்டு வாங்க. ஏனென்றால் உங்களுடைய ரம்மியமான சுகம் நிறைந்த உலகினுடைய திட்டப்படி அனைவருடைய சீட்டும் செட்டாக வேண்டும் அப்படிங்கிறார் பாபா. பிரஜைக்கும் செட் பண்ண வேண்டும், பிரஜைக்கும் செட் பண்ண வேண்டும். பிரஜைக்கும் செட் பண்ணணும், பிரஜையுடைய பிரஜைக்கும் செட் பண்ணணும். ராஜா ராணிகள் செட்டாகி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ராஜ குடும்பம், செல்வந்தர் குடும்பம், பின்பு பிரஜைகள், அடுத்து வேலைக்காரர்கள் இப்படி இருக்காங்க. எல்லாரையும் இப்படி எத்தனை செட்டிங் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே இப்பொழுது மீட்டிங்கில் வந்திருப்பவர்கள் செட்டிங் மிஷினை மிக வேகமாக தயாரிங்கிறார் பாபா. செட்டிங் மிஷினை வந்து நீங்கள் வேகமாக தயாரிங்க. ராஜா, ராஜா ராணி, அடுத்து ராஜ குடும்பத்தில் உள்ளவங்க, செல்வந்தர் குடும்பம், பிரஜைகள், அவங்களுக்கு வேலைக்காரவங்க இப்படின்னு எவ்வளோ செட்டிங் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறார் பாபா. வேகமாக தயாரியுங்கள் என்றால் தன்னை வேகமான முயற்சியாளராக்குவது. வேகமான தயாரிங்கள் சொல்கிறாருன்னா பாபா தன்னை வேகமான முயற்சியாளராக ஆக்குங்க அப்படி ஆக்குறது அப்படிங்கிறார் பாபா. இது அதனுடைய சுவிட்ச் மிஷினுக்கு சுவிட்ச் ஆகிறது இல்லவா? அப்படி வேகமாக இயங்கும் இயந்திரத்தின் சுவிட்ச் வேகமாக முயற்சி செய்பவராவது. எது வந்து வேகமாக இயங்கக்கூடிய இயந்திரத்தினுடைய சுவிட்ச் எதுன்னா, நீங்கள் வேகமாக முயற்சி செய்கிறது தான் அதுக்கான சுவிட்சுங்கிறார் பாபா. அதாவது வேகமாக செட்டிங் மிஷினை ஆன் செய்வது பெரிய பொறுப்பு இது. எனவே இப்பொழுது தன்னுடைய ராஜ்யத்தின் செட்டிங் மிஷினை துரிதப்படுத்துங்கள்ங்கிறார் பாபா. ராஜ்யத்தினுடைய செட்டிங் மிஷினை நீங்கள் ரொம்ப துரிதப்படுத்துங்க, வேகமாக இயங்கணும். அதனால் நீங்கள் வேகமான முயற்சியாளராகிறது தான் நீங்கள் இந்த இயந்திரத்தினுடைய சுவிட்சிங்கிறது. அதனால் நீங்கள் வேகமான முயற்சியாளராகி இப்பொழுது தன்னுடைய ராஜ்யத்தின் செட்டிங் மிஷினை துரிதப்படுத்துங்கள் அப்படிங்கிறார் பாபா. அடுத்து பாபா வந்து இரட்டை வெளிநாட்டினர் குரூப்பை பார்க்குறார். டபுள் விதேசி குழந்தைகளை பார்த்து பேசுகிறார் பாபா. வெளிநாட்டு குழந்தைகள் இப்பொழுது சேட்டலைட் திட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டு குழந்தைகள்லாம் இப்போ வந்து சேட்டலைட் திட்டத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையை பிரத்யட்சம் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். எனவே எப்பொழுதும் டபுள் லைட்டாக இருக்கும் கிஃப்ட் கொடுக்குறார் பாபா. அதனால் அவங்களுக்கு வந்து பாபா வந்து எப்பயுமே டபுள் லைட்டாக இருக்கக்கூடிய கிஃப்ட் கொடுக்குறாராம். அவர்கள் சேட்டலைட் ப்ரோக்ராம் செய்வதற்காக யோசித்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் பாப்தாதா எப்பொழுதும் டபுள் லைட்டாக இருக்கும் கிஃப்ட் கொடுக்குறார். எப்பொழுதும் தன்னுடைய டபுள் லைட் நிலையில் நிலைத்திருக்கும் டபுள் விதேசி குழந்தைகளுக்கு திலாராம் பாப்தாதானுடைய மனம் நிறைந்த அன்பை கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படிங்கிறார் பாபா. எப்பயுமே நீங்கள் டபுள் லைட்டு இது நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு டபுள் லைட்டு நிலையில் நிலைத்திருக்கும் டபுள் வெளிநாட்டு குழந்தைகளுக்கு திலாராம் பாப்தாதா தன்னுடைய மனம் நிறைந்த அன்பை கிஃப்டாக கொடுக்கிறார். அமெரிக்க குழந்தைகள் விசேஷமாக நினைவு செய்கிறார்கள். மிகவும் நல்ல ஊக்க உற்சாகத்துடன் உலக சேவை செய்வதற்கான சாதனத்தை நன்றாக செய்திருக்கிறார்கள். ஐநா சபையும் சேவைக்கு துணையாக இருக்கிறது. பாரதம் சேவையின் அஸ்திவாரம், பாரதங்கிறது சேவைக்கான அஸ்திவாரம். எனவே பாரதத்திலும் விசேஷமாக சேவையின் துணை மகிமை செய்யப்படுகிறார். அதாவது ஜெகதீஷ் பாய் தான் வந்து பாரதத்தில் விசேஷமாக சேவைக்கு வந்து இதாக இருக்கிறார். அதனால் மகிமை செய்யப்படுகிறார். ஜெகதீஷ் பாய் வந்து மகிமை செய்யப்படுகிறாராம். அஸ்திவாரம் பாரதம் மற்றும் பிரத்யக்ஷதாவின் பொறுப்பு வெளிநாடு.
அஸ்திவாரம் வந்து பாரதம் மற்றும் அதை பிரத்யட்சப்படுத்துவதற்கான பொறுப்பு வந்து டபுள் விதேசி இரட்டை வெளிநாட்டவர்கள் வெளிநாடுங்கிறார் பாபா. பிரத்யட்சத்தின் ஓசை தூரத்திலிருந்து பாரதத்திற்கு முரசொலி மாதிரி வருங்கிறார் பாபா. பிரத்யட்சத்தினுடைய ஓசை வந்து தூரத்திலிருந்து அதாவது வெளிநாட்டிலிருந்து பாரதத்துக்கு முரசொலி மாதிரி வரும். குழந்தைகளின் என்ன அலைகள் வந்து கொண்டிருக்கிறது. இதில் லண்டன் குழந்தைகளும் துணை இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்களும் விசேஷமாக சேவையில் துணையாக இருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்களும் குறைந்தவர்கள் அல்ல. அனைத்து நாடுகளின் சகயோகம் நன்றாக இருக்கிறார் பாபா. பாபா பிரத்யட்சப்படுத்துறதுல அனைத்து நாடுகளுடைய சகயோகம் மிகவும் நன்றாக இருக்கிறது. பாப்தாதா உள்நாட்டு வெளிநாட்டு ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கும் சேவாதாரி குழந்தைகளுக்கு அவரவர்கள் விசேஷத்திற்கேற்றபடி அன்பு நினைவுகளை கொடுக்கின்றார். ஒவ்வொருவரின் மகிமையும் வர்ணனை செய்வதால் எவ்வளவாகிவிடும். ஆனால் பாப்தாதாவின் மனதில் ஒவ்வொருவரினுடைய விசேஷத்தினுடைய மகிமை அடங்கியிருக்கு அப்படிங்கிறார் பாபா. பாபா சொல்கிறாங்க, மதுபன் சேவாதாரிகளும் சேவையின் தைரியத்தின் உதவி கொடுப்பவர்கள். மதுபன் சேவாதாரிகளும் வந்து சேவையினுடைய தைரியத்தில் உதவி கொடுப்பவர்கள். தந்தையின் மகிமையாவது தைரியம் வைக்கும் குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி கிடைக்கிறது. பாபா சொல்லியிருக்கார், தைரியம் வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தந்தையினுடைய உதவி எப்பயுமே உண்டு அப்படின்னு இருக்கார் பாபா. இந்த வகையில் எந்த சேவை நடந்தாலும் சீசன் வந்தாலும் மதுபன் வாசிகள் தைரியத்தின் தூணாகி விடுகிறார்கள். மற்றும் மதுபன் வாசிகளின் துணிச்சல் தைரியத்தினால் மனிதன் மதுபன் வாசிகளுடைய துணிச்சல் மற்றும் தைரியத்தினால் உங்கள் அனைவருக்கும் தங்குவதற்கு, உணவு அருந்துவதற்கு, தூங்குவதற்கு, குளிப்பதற்கெல்லாம் உதவி கிடைக்குது. மதுபன் வாசிகளுடைய தைரியத்தினுடைய தூண் தான் அவங்க தான், அவங்களுடைய துணிச்சல்னால தான், தைரியத்தினால தான் உங்கள் அனைவருக்கும் தங்குறதுக்கு, உணவு அருந்துவதற்கு, தூங்குவதற்கு, குளிப்பதற்கு எல்லாத்துக்குமே உதவியாடுதுங்கிற பாபா. எனவே பாப்தாதா அனைத்து மதுபன் நிவாசி குழந்தைகளுக்கும் அவ்வாறு தைரியத்துக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றார். நல்லது. பாபா வந்து அடுத்து வரதானம் சொல்கிறாங்க, நினைப்பது மற்றும் செய்வதின் வித்தியாசத்தை நீக்கும் சுயமாற்றம் செய்பவர்களிலிருந்து உலக மாற்றம் செய்பவராக அப்படிங்கிறார் பாபா. நினைக்கிறது மற்றும் செய்வது, நினைப்பது மற்றும் செய்வதனுடைய வித்தியாசத்தை நீக்கும் நீக்கக்கூடிய சுயமாற்றம் செய்பவரிலிருந்து விஸ்வமாற்றம் செய்பவர் ஆகுக. பாபா விளக்கம் கொடுக்குறாங்க, எந்த ஒரு சம்ஸ்காரம் சுபாவம் வார்த்தை மற்றும் நெருக்கம் சரியானதாக இன்றி வீணானதாக வீணானதோ அந்த வீணானதை மாற்றுவதற்கான இயந்திரத்தை துரிதப்படுத்துங்கிறார் பாபா. எந்த ஒரு சம்ஸ்காரம் சுபாவம் வார்த்தை மற்றும் நெருக்கம் சரியானதாக இல்லாமல் வீணானதாக இருக்கிறதோ அந்த வீணானதை மாற்றுவதற்கான இயந்திரத்தை துரிதப்படுத்துங்கள். நினைத்தீர்கள் செய்தீர்கள் என்றால்தான் உலக மாற்றத்தின் இயந்திரம் வேகமாக செயல்படும். நினைச்சோம் உடனே செஞ்சோன்னு இருக்கணுமே தவிர அதை வந்து தாமதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறார் பாபா. நினைத்தீர்கள் செய்தீர்கள் என்றால்தான் உலக மாற்றத்தினுடைய இயந்திரம் வேகமாக செயல்படும். இப்பொழுது ஸ்தாபனைக்கு பொறுப்பான குழந்தைகளிடம் நினைப்பதற்கும் செய்வதற்கும் இடையே வித்தியாசம் தென்படுகிறது. இந்த வித்தியாசத்தை நீக்குங்கள். அப்பொழுதுதான் சுயமாற்றம் செய்பவரிலிருந்து நீங்கள் உலக மாற்றம் செய்பவராக ஆக முடியும் அப்படிங்கிறார் பாபா. அடுத்து பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, யார் வாழ்க்கையில் அனுபவத்தின் கிஃப்டை அடைந்திருக்கிறாரோ அவர்தான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. யார் வந்து வாழ்க்கையில் அனுபவத்தினுடைய கிஃப்டை அடைந்திருக்கிறாங்களோ அவர்தான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அச்சா ஓம் சாந்தி. பியாரி சேவதன் மீ.
நீ கேசே வதன்.